நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சேனலில் இருக்கிற கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் டிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல்லேருந்து வர ஃபியூச்சர் வீடியோஸ் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லவ்லி தையல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ஃபேப்ரிக் பட்டன்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது தான். எப்படி ஸ்டிச் பண்ணுறது இல்லை, எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம சேனலில் இனி வர வீடியோஸ் எல்லாத்துலேயும் நிறைய ஃபேப்ரிக் பட்டன்ஸ், நிறைய பாட்லி பட்டன்ஸ் வச்ச நெக் டிசைன்ஸ்லாம் நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பாட்லி பட்டன் எப்படி செய்கிறதுங்கிற வீடியோவும் நான் சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபேப்ரிக் பட்டனை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ வாங்க பார்க்கலாம். இதுக்கு நமக்கு இந்த ஃபேப்ரிக் பட்டன் மேக்கிங் மிஷின் தேவைப்படும். ஃப்ரெண்ட்ஸ், இது நான் வந்து அமேசான்லேருந்து தான் ஒரு 7-8 மந்த்ஸ்க்கு முன்னாடி வாங்கினேன். 1700 ருபீஸ்லேருந்து உங்களுக்கு 3000 வரைக்கும் இருக்கும். நான் எது வாங்கினேன் அப்படிங்கிற லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வேறு யாருக்கும் தச்சு கொடுக்க போகிறீங்க, இதில் வந்து ரெண்டு இந்த சைஸிங் இது வரும். நான் உங்களுக்கு அதை வந்து உங்களுக்கு எப்படி வைக்கிறதுன்னு செஞ்சு காட்டுறேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் யாருக்கும் தச்சு கொடுக்க போகிறீங்க, இல்லை நீங்கள் வந்து ஒரு ஸ்டோர் மாதிரி வைக்கிறீங்க, இல்லை உங்களுக்கே நிறைய தப்பிங்க, குர்தாஸ் அண்ட் ட்ரெஸ்ஸஸ் நிறைய தப்பிங்கன்னா இதை நீங்கள் வாங்கலாம். இது எல்லாமே அப்படியே ஒரு கிட்டாக தான் வரும். உங்களுக்கு பட்டன் டை வந்து ரெண்டு சைஸ் வரும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. அண்ட் அந்த பட்டன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பட்டன்ஸோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரு 1000 கிட்ட உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. நான் நிறைய யூஸ் பண்ணிட்டேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பிளாக்கில் கொஞ்சம், ஒயிட்டில் கொஞ்சம், அப்படி என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் செஞ்சு கொடுத்தேன். வாங்கின புதுசில் அதை வச்சு செஞ்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு நான் சும்மா வந்து நம்மளோட பேண்ட்டோ டாப்போ எது ஸ்டிச் பண்ணுறோமோ அதுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் கொஞ்சமாக எக்ஸஸ் ஃபேப்ரிக் இருக்கும்ல, அந்த ஃபேப்ரிக்ஸ் இருந்துச்சுனாலே போதும். குட்டியூண்டு துண்டு ஃபேப்ரிக் இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு ஒரு 3 பட்டன் செய்யறதுக்கு போதும். ஸோ நீங்கள் இது வாங்குறப்ப இந்த மேல் ஹேண்டில் மட்டும் அட்டாச்சாக வராது, அது நீங்கள் வந்து ஏன் இல்லைன்னு யோசிக்காதீங்க. இந்த நெட்டோட போட்டு நம்ம முறுக்கிட வேண்டியதான், அது மட்டும் தனியாக இருக்கும். நீங்கள் சப்போஸ் நான் வாங்கின இந்த இது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இது மட்டும் தனியாக இருக்கும், அந்த நெட் வந்து அதுலேயே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஸ்க்ரூ பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அது நான் வாங்கினப்போ இது எங்கே வரும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன், அதனால தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட அந்த டைலேருந்து இந்த பார்ட் இருக்கு இல்லையா, உங்களுக்கு இந்த பார்ட்டை எடுத்து போட்டுட்டு நல்லா அந்த ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ணிக்கோங்க. இதே டை தான், இந்த உங்களுக்கு பட்டன் டை தான் இருக்கும். அடுத்து இந்த ஸ்ப்ரிங் வந்து உள்ளே போடுங்க. ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். அடுத்து இந்த பீஸ் இருக்கு இல்லையா, இதை எடுத்து நான் இப்போ போட்டிருக்கிற மாதிரியே போட்டுருங்க. அடுத்து நம்மளோட பட்டன் பீசஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்குல்ல, அதில் பேக் நம்ம இந்த ரெண்டு ஹோல் இருக்குல்ல, அதை பேக் சைடாக அப்படி போடணும். நான் எப்படி போடுறதுன்னு மறுபடியும் காமிச்சிருக்கேன். ஸோ இதே பொசிஷனில் தான் உள்ளே போகணும். இப்படி கவுத்து போடக்கூடாது, இப்படி ஓப்பன் பொசிஷனில் தான் உள்ளே போடணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த டையோட பீஸ் வச்சோம், அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்ப்ரிங் வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் இது வைக்கிறோம். இப்போது இந்த டை இருக்கு இல்லையா, இதில் ஒரு சைடு ஃப்ளாட்டாகவும் ஒரு சைடு வந்து கொஞ்சம் குழி இருக்கிற மாதிரியும் இருக்கும். இந்த சின்ன குட்டி பீஸ்லேயும் ஒரு சைடு குழி இருக்கிற மாதிரியும் ஒரு சைடு ஃப்ளாட்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ ஃப்ளாட் இருக்கிற சைடில் ஃப்ளாட் இருக்கிற மாதிரி உள்ளே போட்டுக்கோங்க. உங்களுக்கு இது வந்து நீங்கள் பண்ணுறப்போ புரியலன்னா இந்த வீடியோ இன்னொரு தடவை அப்படியே பார்த்துக்கிட்டே பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இப்போ நீங்கள் எந்த ஃபேப்ரிக்லேருந்து வேணுமோ அந்த ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்ல பக்கம் ராங் சைடு, ரைட் சைடு ராங் சைடுன்னு ரெண்டு இருக்கும்ல, ரைட் சைடு வந்து அந்த குழிக்குள்ளே போகிற மாதிரி வைக்கணும். நம்மளோட அந்த டைக்குள்ளே போகிற மாதிரி ரைட் சைடு வைக்கணும். நான் அதுக்காக தான் இந்த ஜரி ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன், அதனால உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும்னு. சாரி, நான் திண்ணையில் உட்காந்து பண்ணிகிட்ருக்கேன், அதனால் எறும்பு கொசுவெல்லாம் பறந்துட்டுருக்கு. ஸோ இங்கே வந்து இந்த கேப் இருக்கு இல்லையா, எண்டிங் கேப்பை அப்படியே வச்சு உள்ளே அமைக்கிட வேண்டியதான். ஜஸ்ட் அப்படியே வச்சு அமைக்கிட்டு அந்த துணி எல்லாத்தையுமே உள்ளே அமைக்கி விட போகிறீங்க. ஃபஸ்ட்டு நல்ல பக்கம் வந்து அடியில் இருக்கிற மாதிரி வச்சுட்டோம், அப்புறம் அதோட கேப் வச்சோம், அப்புறம் எல்லா துணியும் உள்ளே வச்சுட்டோம். இப்போ அப்படியே அந்த துணி இருக்குல்ல அந்த சைடு அது உள்ளே போகிற மாதிரி கவுத்து போடணும், அவ்வளவுதான். நத்திங், அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இதை அப்படியே வச்சு ஒரு அமுக்கு அமைக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபேப்ரிக் பட்டன் ரெடி ஆகிடுச்சு, வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் அந்த பீஸெல்லாம் கரெக்டாக நறுக்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வரிசையாக ஒரு 5 பட்டன் 6 பட்டன் உங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸுக்கு அவ்வளவு தான் தேவைப்படும். நீங்கள் இதில் பார்க்க வேண்டிய ஒரே விஷயம், இந்த ஃபேப்ரிக் ரொம்ப சின்னதாகவும் போயிடக்கூடாது, ரொம்ப பெருசாகவும் போயிடக்கூடாது. ஸோ இப்போ அந்த ஃபேப்ரிக்கில் கொஞ்சோண்டு எடுத்து ஒரு துண்டு பீஸ் எடுத்து நான் இத்தனை பட்டன் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது தாராளமாக நீங்கள் ஒரு ட்ரெஸ்க்கு வைக்கிறதுக்கு அழகாக செட் ஆகும். ஸோ இந்த பீஸ்லேருந்து தான் நம்ம பண்ணியிருக்கோம். நீங்கள் என்ன டிசைன் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் வந்து கோல்டு இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன், ஒன்று வந்து சிலது வந்து பிளாக் அண்ட் கோல்டு இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். இது எல்லாமே நம்ம இஷ்டம் தான். எது அடியில் கரெக்டாக போகுதுங்கிறத நம்ம செட் பண்ணிட்டோம்னா அவ்வளவு தான். பின்னாடி வந்து அந்த இருக்கிறதுல நம்ம கையால் ஊசி வச்சு அதை பட்டனாக ஸ்டிச் பண்ணிவிடுவோம், அவ்வளவு தான். ஸோ இதில் வேரியஸ் டிசைன்ஸ் வந்து நீங்கள் நெக்லைனுக்கு பண்ணிக்கலாம். நெக்லைனுக்கு மட்டும் இல்லை, ஸ்லீவ்ஸில், கீழே வந்து பாட்டம்லன்னு எக்கச்சக்கமாக பண்ணிக்கலாம். ஒரு ரேண்டமாக நான் ஒரு கூகுளேருந்து ஒரு இமேஜ் எடுத்து போட்டிருக்கேன், கலர் கலராக பண்ணி அதை அப்படியே எப்படி பேக்கில் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், அது எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்